கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. தினமும் நம்ம சேனலில் ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம சூப்பர் ஸ்டார் பற்றி கொடுத்த சில பேட்டிகள் குறித்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி பற்றி நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. சத்யராஜ் பார்த்திங்கன்னா ரஜினி சாரோடைய அந்த அரசியல் கொள்கை அப்படிங்கிறத வந்து தீவிரமாக வந்து எதிர்க்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு பேசியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஆனால் ஒரு காலத்தில் அவர் எப்படிலாம் பேசினார் அப்படிங்கிறத இந்த ஒரு பேட்டி மூலமாக நமக்கு வந்து தெரிய வரும் அப்படிங்கிறதுல எனக்கும் நம்பிக்கை இருக்குது. சத்யராஜ் அவர்கள் வந்து சொல்கிறாரு, நான் மகானல்ல, நான் சிகப்பு மனிதன் போன்ற படங்களில் நான் ரஜினி சாரோட நடிக்கும்போது என்னுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வில்லன் அவ்வளோதான், சரிங்களா? அந்த டைமில் நான் எல்லா படங்களையும் நான் வந்து வில்லத்தனம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து மிஸ்டர் பாரத் படத்தில் நடிக்கிற நேரத்தில் நான் வந்து ஒரு நடிகனாக வந்து அறிமுகமான ஒரு காலம் தான் அது. ஸோ வந்து அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் பாரத் படத்தில் ரஜினி சாருக்கு வந்து ஈக்குவலாக எனக்கு வந்து ஒரு வேடம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரஜினி சார் அந்த டைமில் என்னை வந்து கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் வந்து வில்லனாக வந்து அறிமுகம் ஆயிட்டீங்க, ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து கதாநாயகனாக வந்து நடிக்க வந்திருக்கீங்க. ஸோ வந்து இதை வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கங்க, இதை விட்டுறாதீங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வந்து உறுதியாயிருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த டைமில் வந்து சப்போர்ட்டாக சில வார்த்தைகள் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் வந்து சொன்னார். மிஸ்டர் பாரத் படத்திற்கான ஷூட்டிங் அப்படிங்கிறது வாகினி அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ஒரு ப்ரொடியூசர், ஒரு தயாரிப்பாளர் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து பார்க்க வந்து வந்திருந்தார். அந்த தயாரிப்பாளர் ரஜினி சார்கிட்ட வந்து பேசும்போது என்னை பற்றி சில விஷயங்கள் பேசினார். அப்படி பேசும்போது இவன்லாம் நடிக்க வந்துட்டானு சொல்லிட்டு இலக்காரமாக கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று பேசிட்டாரு. இதை கேட்ட ரஜினி சார் சட்டுன்னு வந்து எழுந்துட்டாரு. எழுந்து செம கோபத்தில் இருந்தார் ரஜினி சார். அதை கேட்ட உடனே உடனே அந்த தயாரிப்பாளரை பார்த்து வந்து சொன்னார், சார் நான் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஹீரோவால் அறிமுகமால நானுமே வில்லனாக தான் நடித்து இப்போ வந்து ஹீரோவாக வந்து நிற்கிறேன். நீங்கள் வந்து என்னை ஏற்றுக்கிட்டீங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன சத்யராஜை ஏற்றுக்க மாட்டீங்களா, அவர் என்ன வளர மாட்டாரா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் அவருடைய மூஞ்சில் எரிஞ்ச மாதிரி இதை மாதிரி வந்து பேசினார். இன்னொரு விஷயம் சொன்னாரு, அதாவது இனிமேல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இது மாதிரி வந்து நீங்கள் வந்து பேசாதீங்க, அப்படி பேசணுங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா என் பக்கமே வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தயாரிப்பாளர் வந்து விரட்டி அடித்தார் ரஜினி சார். அன்று நடந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு வந்து கேள்விப்படும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரஜினி சாரோடைய அந்த ஒரு நல்ல பண்பும் நான் இல்லாத நேரத்தில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினார். என்னுடைய அந்த ஒரு கௌரவத்தை வந்து காப்பாற்றி எனக்கு வந்து ஒரு பெருமையை வந்து சேர்க்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார். அந்த ஒரு நல்ல பண்பு அப்படிங்கிறது ரஜினி சார் வந்து இந்த அளவுக்கு வந்து உயரத்தில் கொண்டு போய் வச்சிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில் இப்போ வர மறக்கவே இல்லை, இன்றுமே சரி அது வந்து மறக்காத ஒரு சம்பவமாக இருக்கும்னு சொல்லிட்டு சத்யராஜ் அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காருங்க. இந்த ஒரு மனசு சத்யராஜ் அவர்களுக்கு அன்ட்டு இருந்த அதே மனசு, பொறாமை இல்லாத அந்த ஒரு உள்ளம் அப்படிங்கிறது இப்போ வர இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த ரஜினி சார் பற்றி தப்பாக பேசிட்டு இருக்காருல, இதெல்லாம் வந்து நடந்திருக்காரு. ஆனால் ரஜினி சார் எப்போவுமே வந்து தங்கந்தாங்க அப்போதுலேருந்து இப்போ வர, இப்போ வர அவர் அப்படியே தான் இருக்காரு. இப்போவுமே சத்யராஜ் பற்றி யாராவது தப்பாக பேசினார் அப்படின்னா ரஜினி சார் வந்து சும்மா இருக்க மாட்டார். அன்றிருந்த கோபம் இப்போவுமே அவருக்கு வந்து இருக்குது. நம்ம தலைவர் எப்போவுமே தங்கந்தாங்க, சரிங்களா? அதான் என்னால் சொல்ல முடியுது. ஸோ இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்களுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. கண்ணா எல்லோருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள்.